நேற்று அந்தமான் கடல் பகுதியில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று மத்திய கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது. இது தொடர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக டீப் டிப்ரெஷனாக வலுப்பெறக்கூடும். நாளை நவம்பர் 6 புயலாக வலுப்பெறக்கூடும். தற்போதைய நிலவரப்படி இது வடமேற்கு திசையில் நகர்ந்து வடக்கு ஒரிசா மற்றும் மேற்கு கடற்கரை பகுதிகளை நோக்கி நகரக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. அதிகபட்சமாக மண்டபத்தில் 4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அடுத்து வரும் 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் தமிழகம் மற்றும் புதுவையில் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையில் மீனவர்கள் 5 தேதி அந்தமான் கடல் பகுதிகள், மத்திய கிழக்கு வங்கக்கடல் மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கும், 6, 7 ஆகிய தேதிகளில் மத்திய வங்கக்கடல் பகுதி, வடக்கு ஆந்திர கடற்பகுதிகளுக்கும் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். ரெயின்ஃபால் வந்து மண்டபத்தில் 4 சென்டிமீட்டர், ஆலங்குடி 2 சென்டிமீட்டர், பேரூராவணி அரிமளம் 1 சென்டிமீட்டர். அவ்வளோதான். தற்பொழுது இருக்கிற நிலவரப்படி பார்த்தீங்கன்னா 22 சென்டிமீட்டர் இயல்பு தமிழகம் மற்றும் புதுவைக்கு அக்டோபர் 1 இன்று வரையான காலகட்டத்தில் 22 சென்டிமீட்டர், பெய்துள்ள மழையின் அளவு 23 சென்டிமீட்டர், 8% இயல்பை விட தமிழகத்தில் வர நாட்கள் அடுத்து வரும் 2-3 தினங்களுக்கு குறிப்பிடத்தகுந்தளவுக்கு தமிழகம் மற்றும் புதுவை பெரிய மழைக்கு வாய்ப்பில்லை. தற்பொழுது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று மத்திய கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக டிப்ரெஷனாக வலுப்பெற்றுள்ளது. இது தொடர்ந்து டீப் டிப்ரெஷனாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுப்பெறக்கூடும். நாளை இது புயலாக வலுப்பெறக்கூடும். தற்போதைய நிலவரப்படி இது வடமேற்கு திசையில் வடக்கு ஒரிசா மற்றும் மேற்கு வங்க கடற்கரை பகுதிகளை நோக்கி நகரக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. அதிகபட்சமாக மண்டபத்தில் 4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அடுத்து வரும் 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் தமிழகம் மற்றும் புதுவையில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையில் மீனவர்கள் இன்று, அதாவது நவம்பர் 5 அந்தமான் கடல் பகுதிகள், மத்திய கிழக்கு வங்கக்கடல் மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கும், நாளை நவம்பர் 6 மற்றும் 7 மத்திய வங்கக்கடல் மற்றும் வடக்கு ஆந்திர கடற்கரை பகுதிகளுக்கும் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். அவ்வளோதான். அதாவது தற்பொழுது நிலவரப்படி பார்த்தீங்கன்னா பகல் நேர வெப்பநிலைக்கும் இரவு நேர வெப்பநிலைக்கும் இருக்கக்கூடிய வேறுபாட்டின் காரணமாக சாயலில் இருக்கக்கூடிய மாய்ச்சரும் காற்றில் இருக்கின்ற ஈர மாய்ச்சரும் கண்டன்ஸான இதுவாக தெரியும். ஆனால் வெப்பம் அதிகமாகும் போது குறைந்துவிடும். காலை வேலைகள் அந்த மாதிரி தோன்றும், அதுக்கப்புறம் பெரிய இது இருக்காது. வெஜ் மற்றும் நான்வெஜ் சமையல் குக்கிங் ரெசிபிகளை தமிழ் குக்கிங் ரெசிபி சேனலில் கண்டு மகிழுங்கள். சேனலை காண கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.